இன்ன அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் 10 மூவிஸ். இந்த வாரம் எந்தெந்த படம் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் கருப்பன். இந்த படத்துல விஜய் சேதுபதி, தன்யா, பாபி சிம்ஹா, பசுபதி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த படம் பிடித்திருக்கும் இடம் 10. காலில கையில அடிபட்டிருந்தா தொடச்சிட்டு விடுவாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் தான் ஹரஹர மகாதேவிக்கு. சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்துல கௌதம் கார்த்தி, நிக்கி கல்ராணி, சதீஷ் கருணாகரன், நான் கடவுள் ராஜேந்திரன் நடிப்புல வெளிவந்திருக்கும் படம் தான் ஹரஹர மகாதேவிக்கு. இந்த வாரம் இந்த படம் பிடித்திருக்கும் இடம் 9. பண்ணாலு அவ வீட்டுல எல்லாரும் திருப்பதிக்கு போயிருந்தாங்கடா. நீ எவ்வளவு திருப்திப்படுத்த போயிட்ட. என் பேர் ஹரி. ஹாய், ஐம் ரம்யா. முருகதாஸ் இயக்கத்துல வெளிவந்திருக்கும் படம் தான் ஸ்பைடர். இந்த படத்துல மகேஷ் பாபு, ரகுல் பிரீத் சிங், எஸ் ஜே சூர்யா, பரத் நடிப்புல வெளிவந்திருக்கும் இந்த படம் இந்த வாரம் பிடித்திருக்கும் இடம் 8. என் பேர் சிவா, இது என்னோட ஆபீஸ். பொதுமக்களோட கால்ஸ்ல யாராவது மிரட்டினாலும், அழுதாவும், ஹெல்ப் பண்ண கேட்டாலும் என்னோட சாஃப்ட்வேர் ஆன் ஆகி சிஸ்டம் பிளிங்க் ஆகும். சுகாசினி, நெப்போலியன் நடிப்புல வெளிவந்திருக்கும் படம் தான் சென்னையில் ஒரு நாள். இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜேபிஆர். இந்த வாரம் இந்த படம் பிடித்திருக்கும் இடம் 7. தினம் தினம் புது புது பிரச்சனையோட மோதிர வந்தா போலீஸ். காக்கியின் ஒவ்வொரு நாள் பயணங்களில் ஒரு நாள் பயணம். டைரக்டர் சரண் இயக்கத்துல கிஷோர், யக்னா ஷெட்டி நடிப்புல வெளிவந்திருக்கும் படம் தான் களத்தூர் கிராமம். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இந்த வாரம் பிடித்திருக்கும் இடம் 6. சார், களத்தூர் கிராமம் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் இடையில பார்டர்ல இருக்கு சார். அந்த ஊருக்குள்ள போலீஸ் போக முடியாது. பிடிச்சிருக்கும் படம் தான் சோலோ. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பி ஜே நம்பியார். இந்த படத்தை துல்கர் சல்மான், தன்சிகா நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த படம் பிடித்திருக்கும் இடம் 5. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்குரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டு. நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் ஜியோ ஸ்டாம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு டீன் டெவிலின். இந்த படத்துல ராபர்ட் சிகான், எட் ஹாரிஸ், டேனியல் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த படம் பிடித்திருக்கும் இடம் 4. முதல் 3 படம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததா 3வது இடத்த பிடிச்சிருக்கும் படம் தான் கடைசி பெஞ்ச் கார்த்திக். இந்த படத்தை இயக்கியிருக்காரு ரவி பார்கவன். இந்த படத்துல பரத், ருகாணி சர்மா, அங்கனா ராய் நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த படம் பிடிச்சிருக்கும் இடம் 3. காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன், வடிவேலு, கோவை சலான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த படம் பிடித்திருக்கும் இடம் 1. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். மூவிஸ்ல நீங்க பார்த்த அத்தனை படத்தோட ஆடியன்ஸ் ரிவியூட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காம போய் பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் நான் உங்களை டாப் 10 மூவிஸ்ல புது புது படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் குவன்சிகா. Please subscribe to In and Out Cinema. In and Out Cinema க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinemaவை subscribe பண்ணுங்க. In and Out Cinemaக்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinemaவுக்கு பதிவு பண்ணுங்க. Damn it, பைரசிய ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் In and Out Cinemaவை subscribe பண்றது. வேற வழியில சொல்லி தான் ஆகணும்.